ஊதிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை எனில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. ஊதிய பிரச்சினை தொடர்பாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சி அமைப்பிற்கும் தொடர்ந்து மோதல் வெடித்து வந்தது. இரு அமைப்பினருக்கும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் புகார் தெரிவித்து வந்தனர். இதன் ஒரு பகுதியாக பெப்சி எனப்படும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் இல்லாமல் வேறு தொழிலாளர்களை வைத்து படப்பிடிப்பு நடத்தப்படும் என திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அண்மையில் அறிவித்தது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பெப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணி தயாரிப்பாளர் சங்கத்துடன் ஏற்கனவே பேசி முடித்தபடி ஊதியம் வழங்காவிட்டால் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறினார். நாங்கள் எடுக்கப் போகின்ற முடிவு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கு கூட பாதகத்தை ஏற்படுத்தும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் கடைசியாக வேற வழியின்றி நாங்கள் அனைத்து சமாதானத்துக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் எங்கள் சம்மேளனத்தை சேர்ந்த சங்கம் மன்னிப்பு கோர வேண்டும். அதையும் செய்து முடித்தோம். அவர்களுக்கான பயணப்படிகளுக்கான விதிகளை ஏற்றுக்கொண்டோம். இன்னும் என்னதான் வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதனால் எங்களுக்கு பேசி முடிக்கப்பட்ட சம்பளத்தை தர மறுக்கக்கூடாது. அவ்வாறு பேசி முடிக்கப்பட்ட சம்பளத்தை தர வேண்டும். அவ்வாறு தர ஒப்புக்கொண்டால் மட்டுமே 1/8 முதல் நாங்கள் பணிக்கு வர இயலும் என்பதை தெரிவித்துள்ளோம். இதனிடையே தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த முடிவில் மாற்றமில்லை என தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அறிவித்துள்ளார். பெப்சி அமைப்பின் உதவி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் படப்பிடிப்பு நடைபெறும் என்றும் விஷால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.